ஒவ்வொரு மணியும் வந்துட்டாங்க. இரண்டாம் மாநிலத்தின் அடுத்த ஆடவர் இருக்கும் அணிகள் ஜேஆர்சி அணுகை ஏசி அயப்பாக்கம். முதலாம் மாநிலத்தின் அடுத்த ஆடவர் இருக்கும் அணி எஸ்எம் போர்ட்ஸ் கிளப். அதை எதிர்த்தாடவனை வெண்ணிலா நாராயணபுரம். முதலாம் ஆடுகளத்தின் அடுத்த ஆடவனை இருக்கும் அணி எஸ்எம் போர்ட்ஸ் கிளப். அதை எடுத்த ஆடவனை அணி வெண்ணிலா சிலை நாராயணபுரம். இரண்டாம் ஆடுகளத்தின் அதற்கு அடுத்தால் போல் ஆடவடி அணி ஜேஆர்சி அணகை ஏஎஸ்சி அயப்பாக்கம். இரண்டாம் ஆடுகளம் இரண்டாம் ஆடுகளத்தின் தண்டலம் செலக்ட் நகரம். அடைந்து முடிந்த போட்டியின் அவர்களுக்கு சிஎஃப்சி கபடி குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏசி அயப்பாக்கம் ஜேஆர்சி அணகை கிரவுண்ட் காலியானது சீக்கிரமானா ஜேஆர்சி அணகை ஏசி அயப்பாக்கம்
கிரவுண்ட் காலையில சீக்கிரம் வந்தனா 7 நிமிஷம் கேம் இல்ல 5 நிமிஷம் கேம் தான் உங்களுக்கு. ஜேஆர்சி அணகை ஏஎஃப்சி ஏஎஸ்சி அயப்பாக்கம். இதை தொடர்ந்து ஒன்றாம் முதலாம் ஆண்டுகளத்தின் எஸ் எஃப் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதை எடுத்தவனுடைய வெண்ணிலா செலக்ட் நாராயணபுரம். ஜேஆர்சி அணகை இருக்கீங்களா இல்லையா? ஜேஆர்சி அணகை ஜேஆர்சி அணகை வந்துவிட்ட அவர்களுக்கு சிஎஃப்சி கபடி குழு சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து ஒன்றாம் ஆண்டுகளத்தின் எஸ் எஃப் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதை எதிர்த்து ஆடவனின் வெண்ணிலா செலக்ட் நாராயணபுரம் இரண்டாம் ஆண்டுகளத்தின் அடுத்த ஆடவன் இருக்கும் அணி தண்டலம் பிரஸ் தண்டலம் அண்ணா செலக்ட் இரண்டாம் கட்டளை 14 மலையம்பாக்கம் 12
முதலாம் ஆடுகளத்தின் கடைசி 3 நிமிட ஆட்டம். முதலாம் ஆடுகளத்தின் அடுத்து ஆட வேண்டிய இருக்கும் அணி SM ஸ்போர்ட்ஸ் கிளப். அதை எதிர்த்து ஆட வேண்டிய அணி வெண்ணிலா செலக்ட் நாராயணபுரம். கடைசி 2 நிமிட ஆட்டம் SM ஸ்போர்ட்ஸ் கிளப் வெண்ணிலா செலக்ட் நாராயணபுரம். ஒரு டீம் விளையாடுறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 2 ஆடுகளத்தின் அடுத்த ஆடவன் இருக்கும் அணி தண்டலம் பிரண்ட்ஸ் தண்டலம் அண்ணா செலக்ட் அகரம். Yeah.